வாட்டர் வாஷ் ஓடுறதுக்கு இந்த மாதிரி தான் ஒரு அருமையான முறையில் எல்லாத்தையும் கழட்டி நல்லா பண்ணணும். அதே மாதிரி இந்த ஷீல்டெல்லாம் தனித்தனியாக அவுத்துட்டு இந்த மாதிரி கஸ்டமர் நம்ம பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதை வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய மண், எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதை கழட்டணும். இந்த ஸ்பாய்கட்டை கழட்டிட்டு நல்லா வாட்டர் வாஷில் அரைச்சிட்டு இந்த செயினெல்லாம் சுத்தம் பண்ணணும். இதுதான் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள். ஏன்னா கஸ்டமருக்கு இந்த மாதிரி நம்ம எடுத்து காட்டணும்னா அருமையாக இருக்கும். நம்ம வந்து இந்த செயின் கார்டு, இந்த செயின் கார்டு வந்து கழட்டும் போது என்னன்னா ரெண்டு எயிட்டம் போல்டு லென்த்து போல்டு வரும். ஸோ கழட்டிடுங்க. கழட்டிட்டு இதை வந்து ஸ்பீடாமீட்டர், இது ஒரு சென்சார், அதாவது இதுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் கிடையாது ஸ்பீடாமீட்டர் எவ்வளோ ஸ்பீடு ஓடுது அப்படின்ற ஒரு தகவலாக பார்க்கக்கூடிய இதுதான் வந்து இந்த ஸ்பாய்கெட்டில் செட் பண்ணியிருக்காங்க. காட்டுற பாருங்கள். ஸோ வந்து இப்போ இது வெளியே எடுக்கிறேன். சார் 125 எவ்வளோ மண் இருக்கு பாருங்க. இப்படியா நம்ம ஓட்டுறது? இது வந்து கழட்டணும். இதை வந்து கழட்டி கிளீன் பண்ணி கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நம்ம கேட்குற காசு அவங்க கையில் அருமையான முறையில் வாங்கலாம். இதுதான் வந்து ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், முக்கியமான ஒரு தகவல். இந்த மண் போய் இந்த ஸ்பாக்கெட்டில் போய் அரைச்சி ஏற்றுறோம். அதேமாதிரி இந்த ஸ்பீடாமீட்டர் சென்சரை காலி பண்ணிடும். அப்போது கஸ்டமர் என்ன பண்ணுவார், இதெல்லாம் வண்டி சர்வீஸ் கொடுத்தாரு, ஸோ இதை வந்து எதோ பண்ணி கொடுத்துறாங்க அப்படின்ற ஒரு கட்டத்தில் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள். ஒரு கஸ்டமருக்கு ஒரு அருமையான முறையில் இந்த மாதிரி கிளீன் பண்ணி நல்லா மாட்டி கொடுக்கணும். வெளியே எடுத்தாச்சு. இதுதான் அந்த சென்சார், இதை வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் அந்த சென்சாரு. ஸோ இது வந்து நமக்கு இது ரன்னிங்கில் சுத்தம் போது இது வந்து டச் ஆகும். அதில் அதாவது இது வந்து ஒரு பிளாஸ்டிக் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அதில் டச் ஆகும். இது எவ்வளோ வேகம் ஓடுது அப்படின்றது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அதுதான் வந்து இந்த ஸ்பீடாமீட்டருக்கு வந்து இந்த மீட்டரில் வந்து இது கனெக்ஷன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஸோ அடுத்தது இவ்வளோ மண் இருந்தால் இந்த சென்சார் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த இது வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இவ்வளோ மண் இருக்கக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் வண்டி பல காலமாக இருக்குது. ஸோ இவர் சர்வீஸ் பண்ணலை கஸ்டமரு. ஸோ அதனால் என்கிட்ட வந்திருக்கு. அடுத்தது இப்போ இந்த மட்கார்டு நம்ம கழட்டினோம் அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு டென்னம் போல்ட்டு, இங்கே ஒரு டென்னம் போல்ட்டு, அதுக்கு பர்டிகுலராக என்ன டூல்ஸ் ரெண்டும் யூஸ் பண்ணுன்னா இந்த மாதிரி வளைவாக வந்து ஸ்பானர் வாங்கிக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி 10 டியூப் பாக்ஸு. ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு ஈஸியாக அந்த சைடு எடுத்திங்கன்னா ஈஸியாக இந்த கார்டு வந்து வெளியே வந்துடும். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த கார்டை கழட்டக்கூடியது. இப்போது நம்ம ஈஸியாக வந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம். ஈஸியாக எல்லா வேலையும் நம்ம செஞ்சுக்கலாம் இந்த வண்டியில். ஸோ சுசுகி ஜிக்ஸர் 125 அருமையான வண்டி. ஸோ மெக்கானிக்ஸ் நல்ல திறமையாக வேலை செஞ்சோம்னா ஸோ இந்த வண்டியை வந்து நல்ல முறையில் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நம்ம அலன் கீயை போட்டு இதை கழட்டணும். ஸோ இது வந்து அலன் கீ வந்து, ஸோ எத்தனை நம்பர் அலன் கீனா 6 நம்பர் அலன் கீ. இந்த மாதிரி பிட்டு வருது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஈஸியான ஒரு மெத்தடில் வந்து இந்த மாதிரி ரிமோட்டிக்கில் வந்து ஈஸியாக அழகாக வந்துடும். இது வந்து இப்படி கழட்டின உடனே இதுதான் வந்து நம்ம ஸ்பீடாமீட்டருக்கு ஒரு நமக்கு எவ்வளோ ஸ்பீடு ஓடுதுன்றது இது காட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இது. ஸோ இது வந்து இது ஒரு மெட்டல், இது வந்து ஒரு மெட்டல். இந்த மண் இது போய் இந்த மண் போயிட்டு அந்த ஸ்பீடாமீட்டர் அந்த சென்சாரில் போய் அரைச்சிச்சுன்னா நமக்கு வந்து மீட்ரு காட்டாது. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு தகவல். அடுத்தது இப்போ இந்த ஸ்பாய்கெட்டை வந்து நம்ம கழட்டலாம். ஸோ என்ன போட்டு கழட்டணும்னா, ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி பிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல டைட்டாக இருக்கும். ஏன்னா இந்த டைட்டு ஏன் வைக்கிறாங்கன்னா அவங்க த்ரெட்டு பேஸ்ட் போட்டு லாக் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ரிமோட்டிக் கண்ணில் ஈஸியான முறையில் அப்படி கழட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். நீங்கள் வந்து கழட்ட முடியல அப்புறம் பெட்ரூம் சுற்றி இந்த மாதிரி வச்சிங்கன்னா கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. ஸோ அதுதான் இது, இந்த லாக் அப்படி தள்ளி அப்படி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போது இதை இந்த மாதிரி நம்ம எடுத்து இந்த மாதிரி செயின் அப்படி விட்டுடுங்க. அப்போது
இந்த இடத்துல பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இப்ப இந்த வசம் வந்து இது வந்து உள் சைடு இது வந்து வெளி சைடு அப்போ நம்ம ஸ்பாய்ட் மாத்தி போட்டீங்கன்னா கடகடா சாய்ஸ் வரும் ஸோ இப்படியே தான் இதை போடணும் ஸோ இருந்தாலும் செயின் ஸ்பாய்ட் போயிருக்கு ஸோ அவருக்கு இப்போது அமௌண்ட் அதுக்கிட்ட கிடையாது ஸோ இருந்தாலும் அவர் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்காக பண்ணியிருக்கா இது உள்ள எவ்வளோ மண் இருக்கு பாருங்க அதாவது அதாவது நிறைய ஏகப்பட்டது இருக்கும் அதாவது எந்த அளவுக்கு மண் உள்ளே இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கும் இப்படி இருந்தால் எங்கேருந்து மைலேஜ் கொடுக்கும் வண்டி வண்டி நர 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 நரந்தான் ஓடும் இது ஸோ நம்ம வாட்டர் வாஷில் வந்து நல்லா அருமையான முறையில் நல்லா டீசலை போட்டு நல்லா அழகாக க்ளீன் பண்ணி கஸ்டமருக்கு ஒரு ஈஸியான முறையில் நல்லா பண்ணி கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் ஸோ நம்ம ஒன்று ஒன்றும் வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்போ தான் நீங்கள் கேட்குற லேபர் வாங்க முடியும் இல்லைன்னா முடியாது நீங்கள் செய்கிற வேலை வந்து இப்படி தான் செஞ்சேன் அப்படின்ற அவங்களுக்கு நிரூபிச்சிங்கன்னா அவங்க வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அவங்க நம்ம கொடுக்குற காசோ வந்து ஒரு திருப்திகரமாக கொடுப்பாங்க இதில் வந்து மெயினாக வந்து என்னங்க சர்வீஸ் விட்டீங்க திருப்பி திருப்பி செலவு வச்சுன்னு இருக்கு அப்படின்னு அவங்க வீட்டில் சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா நம்ம மேலே வந்து மன கஷ்டம் உருவாயிடும் ஸோ இது பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள் ஸோ இருந்தாலும் இது பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்கள் இது ஒரு லாக் வாஷர் ஆயில்ஸ் இது வெளியே வராமல் இருக்கிறதுக்கு அருமையான முறையில் கொடுத்துருக்காங்க இந்த லாக் வாஷரு ஆயில்ஸில் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வராது ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சுசுகி கம்பில் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் இது